சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் உள்ளிட்ட சிறப்பு சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு கூட குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு பிணை வழங்குவது அவசியம் என்றும் விதிவிலக்காக மட்டுமே சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் உதவியாளர் பிரேம் பிரகாஷை சுரங்க முறைகேடு புகாரில் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. பிணை கோரி பிரேம் பிரகாஷ் தொடர்ந்த மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். பிரேம் பிரகாஷுக்கு பிணை அளித்த நீதிபதிகள் பி ஆர் கோவாய், கே வி விஸ்வநாதன் அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்த சில கருத்துக்களையும் தெரிவித்தனர். எந்த ஒரு வழக்கிலும் பிணை என்பது அவசியம் வழங்கப்பட வேண்டிய ஒன்று எனவும், மிகவும் தேவைப்பட்டால் மட்டுமே விதிவிலக்காக சிறைவாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட சிறப்பு வழக்குகளுக்கும் இந்த நடைமுறை பொருந்தும் என்று நீதிபதிகள் விளக்கினர். டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவுக்கு பிணை அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், தனி மனித சுதந்திரத்தை சட்டம் எப்போதுமே வலியுறுத்துவதாகவும், சட்ட நடைமுறைகளை கொண்டு தனி மனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது விதிவிலக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஒரு வழக்கு தொடர்பாக அளிக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தை ஆதாரமாக வைத்து வேறு ஒரு வழக்கில் அவரை கைது செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் கூறினா்.